என் பனியன் கிழிஞ்ச பனியன் தான், என்கிட்ட வாங்குறது காசுலாம் இல்லை. ஏன்னா உலகத்தில் இந்த மாதிரி பையன் இருக்கக்கூடாது. சொல்றீங்க கமாண்ட்ல உன் மூஞ்ச பாக்குறதுக்கு அறுவரு பாருங்க. இனிமேலாம் இன்ஸ்டாவில் பண்ண மாட்டேன். அந்த அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். ஏன்னா நானும் கஷ்டத்துலேயே பிறந்து வளர்ந்துட்டேன்னா சரி, நீங்களாம் இருப்பீங்க, எல்லாரும் சப்போர்ட்டாக இருப்பீங்கன்ட்டு தான் நான் உங்கள்கிட்டலாம் சரி பண்ணினேன் வீடியோ. ஆனால் எனக்கு யாருமே இல்லைங்கிறது, எல்லாருமே ஃபேக்காக தான் இருக்காங்க. யாருமே இந்த உலகத்தில் நம்ப முடியலங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் எனக்கு சிரிப்பு வந்துடும் அப்படிலாம் நான் பண்ணனா. கஷ்டத்துலேயே பிறந்து கஷ்டத்திலே வளர்ந்தவனுக்கு எல்லாமே பழகிடுச்சுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நானும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நானும் சன் சிங்கர் வருவேன், நானும் படத்தில் நடிப்பேன், எனக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு வாய்ப்பு வரும். ஆனால் எனக்கு சட்டை இல்லாதனால நான் போக மாட்டேன், அதுக்கு வேலைக்கு போயிடுவேன். நிறைய அவார்டு ஃபங்க்ஷனில் என்னை கூப்பிட்டதே கிடையாது. நான் இன்ஸ்டாவில் வீடியோ பண்ணுறது தான் உங்களுக்கு கவலைன்னா சொல்லுங்கள், நான் அது பண்ணலை. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு நேரம் கூட நிற்க மாட்டேன் தெரியுமா. திருப்பூர் கம்பெனியில் வேலை செய்யும் போது கூட அந்த அரை மணி நேரம் எனக்கு டீ டைம் கிடைக்கும், சாப்பாடு டைம் கிடைக்கும். அப்போ தான் வந்து வீடியோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பண்ணிட்டு போவேன். காலெல்லாம் வலிக்கும், நைட்டு சிப்பி பார்ப்பேன், காலை வலிக்கணும் லீவ் போடுவேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இப்போ லோன் பணம் கட்டணும் போம்பாங்க. அப்படியே அந்த வழியோட நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போவேன். இதை இந்த டிஷர்ட்டு கிழிஞ்சு தான் இருக்கும். இதை நான் எனக்கும் கலர் கலராக துணி போட்டு நடிக்கணும்னு ஆசை தாங்க. நான் என்ன பண்ணுறது, நாங்களாம் ஏழையாக பிறந்துட்டோம்ல. இன்பாக்ஸில் எல்லாம் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க? உனக்கு நீலாம் ஒரு ஆள் எதுக்கு இன்சா பண்ணுற, முதல்ல ஒரு சட்டை வாங்கி மாட்டு, கிழிஞ்ச பண்ணி என்ன போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. என் பண்ணி கிழிஞ்ச பண்ணி தான், என்கிட்ட வாங்குது காசுலாம் இல்லை. ஏன்னா உலகத்தில் இந்த மாதிரி பையன் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாது, சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் ரெண்டு தம்பியை படிக்க வச்சு தங்கச்சி படிக்க வைக்கணும். எனக்கும் ஆசை தான் கலர் கலராக ட்ரெஸ் போடணும். ஒரு ஒரு வீடியோலையும் கலர் கலராக ட்ரெஸ் போடணும்னு ஆசை. ஆனால் காசு இல்லை வாங்குறதுக்கு.